ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ப்ரெட்டு ஆம்லேட் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாமா? நான் ப்ரெட்டை வந்து வெண்ணெய் போட்டு சுட்டு வச்சுருக்கேன். அப்படி இல்லைனா கூட எண்ணெய் போட்டு நீங்கள் சுட்டு வச்சுக்கோங்க. ரெண்டு முட்டை, பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு பெப்பர், பச்சை மிளகாய் காரத்துக்கு. இப்போ எப்படி செய்யலாம் பார்ப்போமா? அந்த ரெண்டு முட்டையும் எடுத்து உடச்சி இதை போட்டு கலந்துக்கலாம். இதை பாருங்கள், ரெண்டு முட்டையும் உடச்சி போட்டுருக்கேன். அதை வந்து நல்லா கலந்து விடணும். தோசைக்கல்லில் வெண்ணெயை போட்டுக்கணும். போட்டு வெண்ணெய் உருகினதுக்கப்புறம் கலக்கின முட்டையை அப்படியே ஊற்றிக்கணும். ப்ரெட்டை வந்து நடுவில் வச்சுக்கிட்டு முட்டையை அது மேலே அப்படியே போட்டுக்கணும். ப்ரெட்டை வந்து நல்லா கவர் பண்ணிடணும். இப்போ திருப்பி போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், ரெண்டு பக்கமே நல்லா சுட்டுருச்சு. இதை நான் வந்து நாலாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நமக்கு சுவையான ப்ரெட் ஆம்லேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. சேலம் குக்கிங் டைம் சேனலை லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.